شوفيان بقى كان بيشتم شكل الأزمة بشكل كبير، بس إنما كان متضايق بس بيتناقش عن سيد شوفي كيف قرانا على يمكرنا ليم تمامي بزرق بعدم شبكة بزرق شنكرا 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 شاكي مكيشة بمفادة رايك سوتر بحاشة بتوقف في بتوقف بتوقف نفسك نهان ईश्वरो गुरुरात्मे की मूर्ति वेद विभागिने व्योम व्याप्त देहाय दक्षिणा मूर्तये नमः सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परंपरां ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवामहे तेजस्विनावधीतमस्तु मा विद्विषामहैः ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ भद्रं कर्णे विश्वयामदेवाः गद्भं पश्येमाक्षभिर्यजत्राः चिरैरङ्गैः दुष्ट्वानुभूतनूभिः यशेम देवहि कल्यनायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः साक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति शान्ति शान्तिः स्तुतिमन्त्र सः यथा इमाः नद्यः चन्द्यमानाः समुद्रायणाः समुद्रं प्राप्य अस्तं गच्छन्ति विद्यते तासां नामरूपे समुद्रः इत्येवं प्रोच्यते एवमेव अस्य परिदृष्टुः इमाः षोडशकलाः पुरुषायणाः पुरुषं प्राप्य अस्तं गच्छन्ति विद्यते च आसां नामरूपे पुरुषः इत्येवं प्रोच्यते सः एषः अपलः अमृतः भवति तदेषु श्लोकः மந்திரம் பார்த்தாச்சு ஆனாலும் அது வந்து சமீபம் அது என்ன சொல்றதுன்னா இந்த மந்திரத்துல என்ன சொல்றது எப்படி நதிகள்னா ஓடுகின்ற நதிகள்னா சமுதிரத்தை நோக்கியே பிரயாணம் பண்றது அது நோக்கியே ஓடுறது அப்புறம் சமுதிரத்தை அடைஞ்ச அப்புறம் அதுக்கு இருக்கிற விதவிதமான நாம ரூபங்கள் கலர்லாம் இருக்கையா நதிகளுக்கு எல்லாம் விதவிதமான கலர்லாம் இருக்குன்னு பாக்குறேன் ஒவ்வொரு நதிக்கு ஒவ்வொரு கலர் இருக்கு ஒரு ரூபம் இருக்கு அகலமா இருக்கு சின்னதா இருக்கு இப்போ என்னென்ன அதுக்கு குணங்கள் விசேஷங்கள்லாம் தனித்தனியா இருக்கோ அது எல்லாமே சமுத்திரத்தை அடைந்த பிறகு அது தியாகம் ஆயிடுது அது போயிடுது மறைஞ்சிடுது அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன சமுத்திரம் தான் சமுத்திரத்துல பல நதிகள் கலந்துருந்தாலும் அதே சமுத்திரம் தான் கொடுக்கும் அந்த நதிகள் தனித்தனியாகவும் தெரியறது பார்க்கறதும் இல்லை சமுத்திரத்தோட கலந்து சமுத்திரமாகவே இருக்கிறது அதே போல தேவமேவ இமாமா சோழசகலாக இந்த பதினாறு கலைகளுடன் கூடிய சிருஷ்டி இருக்கேன் சோழச கலைகள் புருஷாயணாக அது எது கோலாக வச்சிருக்கு அந்த புருஷன் அந்த சைத்தன்யமாக இருக்கிற அந்த பிரம்மனையே தன்னுடைய லட்சியமாக வச்சிருக்கு புருஷம் பிராப்பிய புருஷனை அடைந்த பிறகு பிரம்மனை அடைந்த பிறகு இது அடைந்தங்கிறதெல்லாம் கொஞ்சம் இவர் ஆசோன்னு எடுத்துக்கணும் அடைந்த பிறகு அர்த்தம் வச்சிருக்கு அதுடன் சேர்ந்து கலந்து கலந்து கலந்தப்புறம் என்ன ஆகுது வித்தி சேக ஆகாம் நாம இருக்குது பதினாறு கலைகளும் தன்னுடைய ஐடென்டிட்டியர் அதுக்கப்புறம் இந்த தனித்தனியாக இந்த கலைகள் தான் இருக்குன்னு அங்க இருக்க நாம ரூபங்கள் மட்டும்தான் மட்டுமே சொல்லுவோம் அப்படியே அப்புறம் புருஷனா இத்தியேவம் புரட்சியது எல்லாமே பிரம்மன் என்றே ஒப்புக்கொள்ளப்படுகிறது இதை யார் அறிகிறானோ மகா ஏசவரார் இது எவன் அறிந்து கொள்கிறானோ யார் எதை இந்த புருஷனை அவன்தான் இஸ் சோர்ஸ் இஸ் த சஸ்டெய்னர் அண்ட் இஸ் தி ஒன் ஹூ ரிசால்வ்ஸ் எவ்ரிதிங் இன்டு மிஸ்டர் சிருஷ்டி ஸ்திதி லயம் மூன்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற அந்த புருஷனை எவன் அறிகிறானோ அதான் அகலக அவனும் சோழசிகலா உலகமாக இருக்கின்ற இந்த சிருஷ்டியிலிருந்து விடுபடுகிறான் அதனால்
நான் கட்டுப்பட்டவன் அல்ல, ஐ அம் நாட் லிமிடெட் பை ஆல் திஸ். இந்த சோடிஷக்கலாங்கும் போது நம்ம சிருஷ்டி நம்ம கட்டி போடுறதுங்கிறத விட இந்த தேகம் மனசுனாலதான் ரொம்ப பாதிப்பு இருக்கு. இந்த தேகமும் மனசும் கூட இந்த கலாவோட சேர்ந்து சிருஷ்டியோட சேர்ந்துருக்குன்றதுனால ஐ அம் நாட் லிமிடெட் வித் திஸ் பாடி, பை திஸ் பாடி, பை திஸ் மைண்ட். இந்த மனசாலையும் இந்த தேகத்தாலையும் சிருஷ்டி இருக்கின்ற உலகத்தாலும் கட்டுப்பட்டவன் நான் அல்ல, காலத்துக்கு உட்பட்டவன் நான் அல்ல, எனக்கு இல்ல டிவிஷன் இல்ல. அவனுக்கு மரணம் இல்லை, ஜனனமும் இல்லை, மரணமும் இல்லை. அதுதான் இந்த மந்திரத்துடைய ஒண்ணு. இந்த சோழசகலால பிரம்மன் எடுத்து போய் சேருகிறது அப்படிங்கறது சிருஷ்டியை பத்தி விவரிக்கிறது. நான் இன்னும் அந்த சிருஷ்டியில ஒரு பங்காக இருக்கிறதாக நான் நினைச்சிட்டு இருக்கிறதுனால நான் அந்த சோழசக்கலாக உட்பட்டவன் அல்ல என்று எவன் தெரிந்து கொள்கிறானோ அவனுக்கும் அவனுடைய ஜீவ சிருஷ்டியாக இருக்கல, ஜீவ சிருஷ்டின்னு ஒன்று இருக்கேன். அதாவது நான் துக்கத்துக்கு உட்பட்டவன், இங்க இருக்கிறதெல்லாம் கஷ்டம், இங்க இருக்கிறதெல்லாம் பயம், இது இருக்கிறதெல்லாம் எனக்கு துக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு அதுக்கு உட்பட்டவன் இருக்கிறானே, அந்த சிருஷ்டி என்னால் ஏற்பட்ட என்னுடைய அஞ்ஞானத்தால் எனக்கு ஏற்பட்ட இந்த சிருஷ்டி அதுவும் பிரம்மன் இடத்திலேயே கலந்து விடுகிறது. நான் பிரம்மனை அறிந்து கொள்ளும் போது நான் ஜீவன் முக்தியாக இருக்கிறேன். மற்றவங்க எல்லாம் இன்னும் ஜீவன் இந்த உலகத்துல இருந்தாலும் கூட அந்த ஞானியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அந்த சோழர்களையும் பிரம்மன் இடத்தில் கலந்து விட்டது. அதாவது தன்னிடத்திலேயே அது ஐக்கியமாகி விட்டது, தன்னை விட்டு வேறாக எதுவும் இல்லை என்று தெரிந்து கொள்ளும். இதுல ரெண்டுமே இருக்கு. டோட்டாலிட்டி அண்டமாக பார்க்கும் பொழுது, டோட்டல் சிருஷ்டியாக பார்க்கும் பொழுது அதுவும் லயம் அடைகிறதுங்கிறது, யாரிடத்தில் லயம் அடைகிறதோ அவன் அந்த பிரம்மன் அந்த புருஷன் அப்படிங்கிறது ஒண்ணு. ஐ அண்ட் அப்சர்வர் ஆஃப் த சிருஷ்டியாக இருந்தார். அப்சர்வர் இஸ் ஆல்சோ The one into whom everything gets resolved. அப்படின்னு பார்க்கும்போது அங்க அப்சர்வரும் இல்லை, அப்சர்வ்டுன்னு எதுவுமே இல்லை. என்ன அது ஞானி, ஞானியை குறிக்கிறது சாஸ்திரம். இதை புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் சிக்ஸ்த் மந்திரா. அரா இவ ரசனாபூ சதா எஸ்மின் பிரதிஷ்டிப்பாக தம் வேத்தியம் குறித்தம் தேவ பண்ணும்போது பார்த்தோம். கிளம்புறேன் நகலை பண்ணித்தான் எல்லாரும் நான் தான் பெரிய வந்து அப்ப இந்த மந்திரம் வந்தது. இந்த அராய்வ ரத்னாபோங்கிறது காமனா யூஸ் பண்ற ஒரு இமேஜ் இருக்கும் வேதத்துல, வேதாந்தத்துல யூஸ் நடுவுல இருக்கிற அந்த ஹப்லதான் ஆதாரமாக இருந்து அந்த சக்கரத்தை ஓட்டுறது. சக்கரத்துல ரத்துல ஓடுறதுன்னா எதனால அந்த ரத்தம் ஓடுதுன்னா அந்த மீன் இருக்கு. அந்த மீன் எங்க இருக்கு ஆதாரமா இருக்குன்னா அந்த ஹப்புலதான் இருக்கு. அந்த ஹப்போட சப்போர்ட் இல்லாமல் அதே போல கலாகா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இந்த சக்கரத்துல இருக்கிற ஒவ்வொரு சட்ட குறிப்பிட்ட மாதிரி அதெல்லாம் எதுனா வந்து ஆறு காரமாக இருக்கு. பதினாறு கலை சோழிச கலாகா அந்த புருஷனிடத்திலேயே ஆதாரமாக இருக்கு. புருஷனிடத்திலிருந்தே உற்பத்தியாகி அதனிடத்திலேயே சுத்தியாகி அதனிடத்திலேயே அதனாலேயே சுத்தியாகி அதனிடத்தில் லயமாக பிரபஞ்சமே யாரால பங்கன் ஆயிருக்குன்னா
நாடு போல இருக்கின்ற அந்த சைத்தன்ய சுரூபமாக இருக்கின்ற பிரம்மனால் ஈஸ்வரனால் மட்டுமே. அந்த அது தனியா அந்த ஹப்புக்குன்னு தனியா ஒரு வேலை கிடையாது. Even though it looks as though it is doing something, it's actually not doing. பார்க்கறதுக்கு ஏதோ ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்கே தவிர இட்ஸ் நாட் ஆக்டிவ், இட்ஸ் ஜஸ்ட் பீயிங் தேர் அஸ் அ அவதார். அதே மாதிரி தான் பகவான் பார்த்தா எத்தனையோ காரியங்கள் நடக்கிறது பார்க்கும்போது பகவான் ரொம்ப ஆக்டிவா இருப்பார், ரொம்ப பிஸியா இருக்கிறதுக்கு இவ்வளோ காரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு தோணும். இட் இஸ் நாட் டூயிங் எனிதிங் இன் திஸ் பிரசன்ஸ் இட்செல்ஃப் இஸ் நதிங் ஹேப்பன்ஸ். அதனால தான் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேல படுத்துருக்கார். அதே மாதிரி நாபியிலேருந்து மகாவிஷ்ணு வர்ற தாமரை மலர்ந்தது பிரம்மன் வரும்போது அந்த நாபி இந்த நாபா தான் பகவானுடைய நாபியை குறிக்கிறது தான். இந்த வீட்டில் கூட அந்த நாபியை தான் சொல்றோம், நாபி சென்டர், அது குறிக்கிறது தான் அந்த நாபி அப்படின்னு மகாவிஷ்ணு. நாபியிலேருந்து சிருஷ்டி வந்து அதுக்கப்புறம் சிருஷ்டியில மலர்ந்து நாபியில் சிருஷ்டி மலர்ந்து அங்கே பிரம்மதேவன் வந்து பிரம்மதேவனும் கண் முடிச்சு பிரம்மதேவன் கண் முடிக்கும் போதும் கண் மூடும் போதும் சிருஷ்டி சிருஷ்டியாருது, அதுக்கப்புறம் லயமாருது, அது இன்பிட்வீன். அப்புறம் கம்ப்ளீட் லயம் வேற ஒன்று வேற பிரம்மதேவன் இன்சென்ட் இஸ் டிசால்வ் இன்டு லயா. இது மாதிரியாக இந்த நாபிங்கிறது மகாவிஷ்ணு வயிற்றுலேருந்து இப்படி தாமர அலங்காரியே நாபி ஊட்டாதா குறுன்னு இருக்காதா அப்படின்லாம் சொல்லப்பட வேண்டாம். சும்மா நமக்கு புரிய வைக்கிறாங்க மாதிரி அந்த மாதிரி தெரிந்து கொண்டவன் மாவகா மிருத்யு. கேவியகானா அது என்னை டார்மெண்ட், டார்மெண்ட் இறப்புன்னு கற்றுக்கிறது போயிட்டா வழி இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கிளியர் பர்சன் பீப்புள் இந்த மாதிரியா இருந்துட்டா போகும். ஆனா அதுக்கு முன்னாடி சில நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு லைஃப்ல, அதுவே வந்து ஒரு பெரிய மரணம் மாதிரி. மரண பயத்தினாலதான் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஜாகிரதையா இருக்கிறது இல்ல என்ன இறந்துடுவோங்கிற பயம் தானே. இந்த ஏழாமை வந்துட்டா நம்மளை யாராவது டார்ச்சர் பண்ணிடுவாங்க, இப்படி சோ மெனி ஃபியர். அந்த டெத்துன்னு நான் நினைக்கலன்னா கூட மனுஷ இடத்துல அந்த இறப்பை பத்தின ஒரு பயம் இருக்குதான் சொல்லிட்டு இருக்கு. யாரையும் கடைசியில் பசிங்கிறதே கூட இதுக்காக சாப்பிடணும், இறப்புங்கிற அந்த பயம் இருக்கிறதுனால. அப்புறம் இறந்து கிடவி என்ன ஆகுங்கிற பயம், இதுதான் ஒரு கணத்துல நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய விஷயம். இறப்பினால் கஷ்டம் இல்லை. சரி எனக்கு டெத் இஸ் நாட் அ ப்ராப்ளம் அப்படின்னா ஓகே, பர்த் வில் பி தேர். இறந்தப்புறம் மறுபடியும் இதெல்லாம் கண்டினியூ, அந்த சம்சாரம் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இறப்பு இறப்பு என்கின்ற அந்த நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல இருந்து ஏதாவது தேவ அகம் ஏதோ வேத
மாதா பரம் அவரை பாதுகாத்து
நம்மளால சுட்டு பாதல் பாதத்தில் மீது நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் சுத்தியம் பண்றார். என்ன மாதிரி சுத்தி பண்றார்? வம்சீன பிதா அவர் பாதர் பாட்டி பிதா. அப்பாங்கிறவர் யாரு? ப்ரொடெக்ட் பண்றவர், இந்த ரட்சிப்பவர் அப்பா. அந்த ரட்சிக்கிற குணம் யாரு கிட்ட இருக்கிறதோ அவருக்கு பேரு தான் அப்பா. இவர் என்ன மாதிரி ரட்சிக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ? ரெண்டு விதமா ஒரு குரு ஸ்டூடெண்ட்ஸ ரட்சிக்கிறது. குருக்குல வாசத்துல இருக்கும்போது அவருக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்து அவருக்கு அவங்களுக்கு வேண்டியது ஓ அந்த குணச்சாரிக்கு அந்த குருக்கத்துல என்ன சௌக்கரியமோ அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அவனை பார்த்துட்டு அந்த குடும்பமா இருந்து பிரியமா இருந்து பாத்துக்கிறது ஒண்ணு. அன்னபானையிட்ட சாப்பாடு எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறது ஒரு விதமான. இரண்டாவது ஞானத்தை கொடுத்து பயத்திலிருந்து அபயம் கொடுக்கறது. பயப்படுறா இல்லையா, சம்சார பயம் இருக்கேன், அந்த சம்சார பயத்தை போக்கி பயப்படுறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு ஞானத்தை கொடுக்கிறவர் பயப்படாதே அபயம் கொடுப்பவர் அப்பா. அந்த மாதிரி ஞானத்தை கொடுத்து அபயம் கொடுக்கிறவர் சஹா யஹ் சாரி யஹா அஸ்மாக்கம் அவித்யாயாக பரம்பாரம் சாரயத்தில். ஏன் எங்களுடைய அப்பா அப்படின்னா அஸ்மாக்கம் எங்களுடைய அஞ்ஞானத்தை போக்கி அஜ்ஞானம் என்கின்ற பெரிய கடல் அவித்யாயாக சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தை தாண்ட வைத்தாய். தாண்டி எங்க போனோம்? சாரயத்தில். பரம்பாரம் எங்களுக்கு மோட்சம் என்கின்ற ஒரு கரையில் போய் ஆகிறதுக்கு இங்கதான் எங்களுக்கு வழி கொடுத்தேன். இங்க இல்லாமல் ஞானம் என்கின்ற இந்த போட்டை வச்சுதான் நாங்க இந்த சம்சாரத்தை கிராஸ் பண்ணிடும். பக்கத்துல இருந்தே இங்க இருந்தே வா அப்படின்னு சொல்றதுக்குன்னா கூடவே அவரும் கைய குச்சி குட்டின்னு போற மாதிரி அந்த ஞானத்தை அழகா ஊட்டி விட்டு பயப்படாதீங்கன்னு சொல்லி அந்த அக்கறைக்கு அழைச்சிட்டு வந்திருப்பார் குரு. பகவத்கீதாவில கூட இந்த பிளவம்ங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. ஜான பிளவேனே இவ சவம் இந்த சம்சாரம் துக்கம் இது எல்லாத்தையும் எப்படி தாண்டதுன்னா ஞானம் என்கின்ற போட்டை வச்சு அவர்கிட்ட இருந்த பணிவு. அந்த பணிவு என்ன சொல்றது? ஞானமே எனக்கே மற்றவங்களுக்குதான் வந்தது பாரம். எனக்கு நானா உனக்கு எதுவும் சொல்லல, எனக்கு முன்னாடி இருக்கிற என்னுடைய குருமார்கள் தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஞானம் எனக்கும் காரணம் முதல் தடவை அந்த பரம்பரா எல்லாருமே குரு சிஷ்யர் எல்லாருமே சேர்ந்துட்டோம். பரம்பராவுக்கே நமஸ்காரம் பண்றோம். ரெண்டாவது உபநிஷத் உபநிஷத் சொல்றது இந்த நேரத்துல இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரியாக இரண்டாவது முறை உண்டகமும் இப்படிதான் எந்த ஆகும் முடிய போயுது. இதுல என்ன பார்த்தோம்? இந்த ரொம்ப நிறைய பார்த்துருப்பாங்க உபநிஷத்துல கிருஷ்ணோபனிஷத்துல. ஆறு சிஷ்யாள் வரா குரு கிட்ட வந்து முதல் சிஷ்யர் கேக்குறாங்க. எல்லா சிஷ்யரும் கேட்கும் போது சொல்லிக் கொடுக்கும் போது நீ ஒரு வருஷம் ரொம்ப தெரியா தப்பு சொல்ற இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்களோ அதெல்லாம் நான் சொல்றேன் எல்லாம் பதில் சொல்றேன். இவாளும் ஒரு வருஷம் அது மாதிரி குரு சொன்ன மாதிரி வாழ்ந்துட்டு 1 இயர் கழிச்சு குரு கிட்ட போய் அப்ரோச் பண்றான் சொல்லி தாங்க. முதல் சிஷ்யன் கேக்குறான் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு குரு பதில் சொல்றாரு,
முதல்ல பிரஜாபதி பிரம்மாஜி, அப்புறம் பிரஜாபதி பிரஜாகாமா அகவத்து நாம இருக்கான் ரயின்ச பிராணன்ச வி கிரியேட்டட் ரயி அண்ட் பிராணம் ரயிங்கிறது சந்திரன் ஆதித்யன் பிராணன் They are the past for this Stula Sukma Prapancha. The Raiyum Pranamum Priya Nipunam. The Mithuna Shrishti da Madhula Pesra. The Mithuna Shrishti in Ungarve Enyadu. Sadhanama Raiy Pranam Gerdu opposite in Sukum. Chandranam Kuriyan, they are opposite in Sukum. Unutkun Virudhamaha in Sukum. Ama inge Virudhamaha Sukumala. Inge Mithunamaha Sukum. Eir Kuriya Dhamma. Mulumi சூரியன் இல்லாமல் சந்திரன் முழுமை அடைய முடியாது, சந்திரன் இல்லாமல் சூரியன் முழுமை அடைய முடியாதுங்கிற மாதிரி ஒண்ணு ஒண்ணு இன்னொன்னு முழுமைப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மித்துனம், அந்த மாதிரியாக ஒரு மித்துனம். இந்த மித்துன சிருஷ்டியில சூழ சூக்ம பிரபஞ்சம் உற்பத்தியாகுது, ரை அன்னமாகவும் அத்தாவாகவும் போஜ்யமாகவும் ஆகுது, பிராணன் அத்தாரமாக மூர்த்தமாக ஆடுது, கை மூர்த்தம் அமூர்த்தமாக ஆடுது, பிராணனும் எல்லாமாக ஆடுது. அப்புறம் பிராணத்தின் சர்வாத்ம தத்துவம் சொல்றான், அதுல ரயினுடைய சர்வாத்ம தத்துவம், அதுக்கப்புறம் பிராணனுடைய சர்வாத்ம தத்துவம், அதெல்லாம் உபநிஷத் பேசுறேன். பிரஜாபதியில இருந்து உற்பத்தி ஆனதால இந்த ரயின் பிராணனும் பிரஜாபதியை விட்டு வேறு அல்ல. ரயி என்றாலும் பிரஜாபதி தான், பிராணன் என்றாலும் பிரஜாபதி தான். ஓ பிராணாவை பிரஜாபதி, ரயினிவை பிரஜாபதி. இந்த பிரஜாபதிக்கு தான் நிமித்த காரணமாகவும் உபாதான காரணமாகவும் அபிந்த நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். விஸ்வஸ்ய கர்த்தா மூலஸ்ய குப்தா இந்த பிரஜாபதி. பிரஜாபதியே சிருஷ்டி பண்ணது ஈஸ்வரன் தான், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா இந்த உபநிஷத்துக்கு ஒரு கிரமம் இருக்கு, கிரமத்தை பார்க்கணும். மிதுன சிருஷ்டிக்கு அப்புறம் கால சிருஷ்டி இருந்தது. கால சிருஷ்டியில சம்வத்சர சிருஷ்டி, சம்வத்சரத்துல ரெண்டு டிவிஷன் இருக்கு மாதிரி, உத்தராயணம் தட்சிணாயணம். இதுக்கு சூரிய பகவான் காரணமாக இருக்கிறார், உத்தராயண தட்சிணாயணம். மாச சிருஷ்டி அதுலயும் மிதுனம் ரெண்டாம் இருக்கிறது, கிருஷ்ணபக்ஷ சுக்லபக்ஷ. இதுக்கு சந்திர பகவான் அன்னத்திலிருந்து செடிகள்லாம் வந்து, சந்திரன் இல்லாமல் சில ஹர்ப்ஸ் இல்லை, சூரியன் இல்லாமல் மழை இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்னம் வந்த அப்புறம் வெறும் அன்னம் இருந்தால் பத்தாதே, அன்னத்துக்கு அப்புறம் பிரஜா இருந்தாலே சாப்பிட முடியும் கேள்விப்படுவோம். இது வந்து சும்மா ஒரு கிரமத்துக்கு சிருஷ்டி எப்படி வந்ததுன்னு சொல்றதுக்காக தோன்றிக்கிட்டு ரொம்ப லிட்ரலா எடுத்துக்காட்டோம். அதுக்கப்புறம் ஸ்பெர்ம் அண்ட் ஓவம், அதுல இருந்து பிரஜைகள் உற்பத்தி ஆகிறார்கள். இந்த இடத்துல சில சாதனங்கள்லாம் சொல்லியிருக்கா, சாதனா அனுஷ்டானம் பண்றதுக்கு அபரா வித்யா தான், ஆனாலும் கர்ம சாதனாவும் உபாசன சாதனாவும் குரு எடுத்து சொல்ற. சகாமமாகவும் பண்ணலாம், நிஷ்காமமாகவும் பண்ணலாம். இந்த கர்ம சாதனாவையும் உபாசன சாதனாவையும் சகாம சாதனா நிஷ்காம சாதனா சகாம கர்மாவும் இருக்கு, சகாம உபாசனாவும் இருக்கு. சகாம நிஷ்காம கர்மாவும் இருக்கு, நிஷ்காம உபாசனாவும் இருக்கு. ஓகே, ரெண்டுலயுமே கர்மாலையும் உபாசனாலையுமே சகாம நிஷ்காம இருக்கு. இந்த கர்ம சாதனால என்ன சொல்றாரு, இஷ்ட கர்மா அண்ட் புருஷ கர்மா ரெண்டு சொல்றாரு. இஷ்ட கர்மாங்கிறது தன்னுடைய சொந்த பெனிஃபிட்காக, பஞ்சமகா யஜ்ஞங்கள்லாம் இருக்கு, அக்னி வஸ்திரங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்றதா. பூர்த்த கர்மாங்கிறது வாபி பூர்த்தி சொசைட்டி நல்லா இருக்கணும், ப்ரிடாமினன்ட் சொசைட்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு என்ன பலன், பூர்த்த கர்மா இஷ்ட கர்மா என்ற வாழ்க்கு கிருஷ்ணகதி, கிருஷ்ணகதி இது கோட்டு சொர்க்கா சந்திரலோகத்துக்கு போய் அங்க சந்தோஷமாக இருப்பார்கள். இது வந்து கிரகத்தால்
பார்த்தாலே கர்மாங்கிறது கிரக அப்புறம் உபாசனா இருக்கு மானச கர்மா கர்மா அது வந்து பிசிக்கல் ஜாஸ்தி இது உபாசனா மனசுல மனசால இருக்கக்கூடிய தேசிய கர்மா மானச கர்மா தபசா பிரம்மச்சரியன வித்யா வித்யா வித்யாக ஒரு உபாசனை செய்யும் பொழுது இது மானசர்களுக்கு கட்டாயமாக தெரிகிறது ஏன்னா இதுல பிசிக்கல் ஆக்டிவிட்டி தொடர்ந்து மானசமாக இருக்கிறது சுக்லகதி அடைகிறார்கள் பிரம்மலோகத்துக்கு போகிறார்கள் சூரிய லோகத்துல இந்த கர்மா எதுவானாலும் ஈஸ்வரனை பைபாஸ் பண்ணி இந்த கர்மாவை பண்ண முடியாது நான் வாட்டி சூப்பர் தட்டாக்காதி எல்லாம் பண்றேன் பெனிஃபிட் சொசைட்டி பட் ஐ டோன்ட் பிலீவ் இன் ஈஸ்வரா ஐ டோன்ட் பிலீவ் இன் மேதான் அவங்களுக்கு சொல்லப்பட்டது இல்ல ஈஸ்வராவை கொண்டு ஒன் பிரிங் ஈஸ்வரா இன் டு யுவர் லைஃப் பக்தி ஸ்ரத்தா சரண்டர் இதெல்லாம் இல்லாம இந்த உபாசனை இருக்க முடியாது அந்த மாதிரி செய்கின்றவர்களுக்கு தான் அப்படிங்கறத இது உண்மையாக ஏன்னா வேல்யூஸ் ஆர் ஆல்சோ நிறைய வேல்யூஸ் இருக்கு பிரம்மச்சரியம் இருக்கு ஸ்ரத்தா சொல்லியும் ஸ்ரத்தாங்கிறதுலே அடிப்பட்டு அது இல்லாதவனுக்கு இல்லை இந்த ஜீவர்கள் எப்படி போவாங்க இந்த கர்ம கர்மா பண்ணி உபாசனை பண்ணி ஜீவர்கள் எப்படி அந்த லோகத்துக்கெல்லாம் போவா வழி எப்படி தெரியும்னா அந்தந்த தேவதா அவங்களே அந்த லோகத்துக்கு அழிச்சுட்டு போறது இப்போ தட்சிணாயன தேவதா கிருஷ்ணகத்தி கழிச்சுட்டு போறது சந்திர லோகத்துக்கு அழிச்சுட்டு போறது தட்சிணாயனா ரை விவசா அவளுக்கு உத்தராயண தேவதா என்ன பண்றது சுக்லகதி அழிச்சுட்டு போறது அது வழியா அழிச்சுட்டு போறது எங்க பிரம்மலோகத்துக்கு அழிச்சுட்டு போயிடும் அதாவது சூரிய லோகம் அது பிராணம் இப்படியாக முதல் சாப்டர்ல பார்த்தோம் இரண்டாவது சாப்டர்ல சிஷ்யன் கேட்கிறார் சத்தியவ தேவாக பிரதாம் விகாரையன் எந்த தேவர்கள்லாம் இந்த தினத்தை தாங்குகிறார்கள் அதுக்கு குரு என்ன பதில் சொன்னார் பஞ்சபூதங்கள் எல்லாமே எல்லா தேவதாவும் சிஷியனுடைய இரண்டாவது கேள்வி சக்கரே ஏற்ற பிரகாஷே சக்கரா ஏற்ற பிரகாஷே நான் தான் நான் தான் சொல்லி யார் தாங்குகிறார்கள் அப்படின்னு கேட்கிறார் சிஷியன் இப்போ ஒவ்வொருத்தரும் இம்பார்ட்டன்ட் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த தேகத்தை ஒவ்வொரு விதமாக தாங்குகிறார்கள் தேசம் கக வரிஷ்டா அந்த மாதிரி இருக்கிறவங்கள யார் ரொம்ப உத்தமமான தேவத்துக்கு ரொம்ப வரிஷ்டமாக இருக்கிறது யார் ரொம்ப குளோரியஸா இருக்கிறது யார் குரு சொல்றார் பிராணகா வரிஷ்டமா இவங்களுக்கு ரொம்ப வரிஷ்டமாக இருக்கிறது பிராணன் அப்புறம் ஒரு கதை வருது ஒரு சின்னதா எல்லாருமே நான் தான் அப்படின்னு பெருமைப்படும் போது பிராணன் பேசாம இருக்கு அப்புறம் பிராணன் கிளம்புற மாதிரி கிளம்புறது அப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறா பிராணன் தான் ரொம்ப வருஷ்டவா பிராணம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு இந்த பிராணஸ்தியா இருக்கும் இந்த அதுக்கு நமக்கு கொடுத்த எக்ஸாம்பிள் பிராணனை சுத்தி பண்ணும்பொழுது பிராணனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கிறதுக்காக சில இமேஜரி எல்லாம் கொடுத்துருக்கு அரா இவன் ஆகோ பிராணா அப்புறம் குயின் பி அந்த வண்டு இருக்கும் பொழுது எல்லாம் அங்கே இருக்கு அந்த வண்டு எங்க போறதோ அங்கேயே எல்லாம் வீட்டுல போற மாதிரி இது ஒண்ணு பார்த்தோம் அதே மாதிரி அதுக்கப்புறம் சுத்தி பண்ணும்போது இதெல்லாம் சொல்லிட்டு நீ தான் இந்திரன் நீ தான் அக்னி தேர் இஸ் லைஃப் நீ இல்லாமல் மழை இல்லை அன்னம் இல்லை பிரஜைகள்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறா மழை வந்து நல்ல சாப்பாடு வரும்போது நல்ல நடிச்சு இருக்கும்போது காமாய அன்னம் பவிஷதி அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க ராத்தியகானா உனக்கு மேல யாரும் இல்லை உனக்கு நீதான் வரிஷ்டன் உனக்கு மேல வரிஷ்டனாக வேறு யாரும் இல்லை நீ எங்களை காப்பாற்று யுவார் சுப்பீரியர் யுவார் பிதா மாதரிஸ்வா நீ சிவம் குரு சிவம் குரு சாந்தமாக எங்களுக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி மத்த தேவா இந்திரியங்களுடைய தேவதைகள்லாம் பிராணன் கிட்ட சரண்டராகி அந்த பிராணனை தங்களுடைய பெரியவனாக ஏற்றுக்கொள்கிறார் மாதேவ புத்திரானிவ இப்படி அம்மா தன் புத்திரர்கள் கிட்ட குழந்தைகளுக்கு பிரியமாக இருப்பார்களோ அது போல என்னிடம் பிரியமாக இரு அப்படின்னு சொல்லி கேட்கிறார்
இல்லையா? பிராணஸ்துதி ஆகி பிராணன் தான் வரிஷ்டா அப்படின்னு செகண்ட் சாப்டர்ல பார்த்தோம். மூணாவது சாப்டர்லயும் கௌசல்யா அஸ்வலாயனான் கேள்வி கேட்டார். முதல் கேள்வி, புதனா ஏஷா பிராணங்கள் ஜாயத்தே, எங்கிருந்து இந்த பிராணம் வந்தது? ஹவு டிட் லைஃப் கம் இன் டு பீயிங்? குரு சொல்றார், ஆத்மனஹா ஏஷா பிராணஹா ஜாயதே, இந்த அவிக்கிரியமாக என்ற ஆத்மாவில் இருந்துதான் இந்த பிராணமும் உற்பத்தி ஆச்சு. சரி, கதம் ஆயாது அஸ்மின் சரீரே, எப்படி அது இந்த சரீரத்தில் வந்தது? இந்த வெஷ்டியாக இருக்கிற இந்த பிண்டம், இந்த தேகத்தில் அது எப்படி வந்தது? How did it enter? How did it get associated with this body? மனோகிருத்த கர்மா. மனோகிருத்த கர்மான்னா என்ன? அவித்யா. அவித்தியினால் ஏற்படுகின்ற காம கர்ம. அவித்யா காம கர்மா இருக்கிற வரைக்கும் ஒரு ஜீவன் பல கர்மாவை செய்கிறான். அந்த கர்மாவினால அவனுக்கு காரியங்கள், கர்மா மீன்ஸ் இந்த காரியங்கள் செய்கிறான். அதனால அவனுக்கு பாப புண்ணியம் சேர்ந்து இந்த பாப புண்ணியம் என்ற கர்மாவே தான் அந்த பிராணனே அந்த தேகத்தோட கனெக்ட் பண்றது. அது இருக்கிற வரைக்கும் பிறப்பு இறப்பு இருக்கத்தான் செய்கிறது. சரி, ஆத்மானம் வா பிரவிபத்ய கதம் பிரதிஷ்டதே, எப்படி இந்த பிராணன் பங்குவிதமாக சிறியது? ஆத்மானம் பஞ்சதா பிரவிபத்ய, இட் டிவைட் இட்செல்ஃப். ஹவ் டஸ் இட் டிவைட் இட்செல்ஃப்? அப்போ பஞ்சதா பிரவிபத்யன்னு கேட்கல, ஹவு டஸ் இட் டிவைட் இட்செல்ஃப் அப்படின்னு கேட்கிறார். ஹவு சிங்கிள் பிராணா, பிராணன்னு நீங்க ஒண்ணுதான் சொல்றேன். அப்பனா இந்த சிஷியனுக்கு முதலே அதை பத்தி ஏதோ ஒரு ஞானம் இருக்கிறதுனால கேள்விப்பட்டதால இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹவு டஸ் இட் சஸ்டெயின்? அப்ப நம்ம பஞ்ச வாயு பஞ்ச பிராணங்களை பத்தி பார்த்தோம். பிராண, தியான, அபான, சமான, உதான, வாயு, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் என்ன வேலை பண்றது அப்படின்னு. அப்ப இந்த பிராணன் எப்படி இந்த பவர் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது? ஹவு டிட் இட் வொர்க்? நிஜமாவே தானே அஞ்சா வந்து டிவைட் ஆகுதா? லிட்ரலி டிவைடட்னா இல்ல. ஏதான் கிராமான், ஏதான் கிராமான் அதிதிஷ்டத்துவ அப்படின்னு ஒரு சம்ராட் சொல்றாரு இல்லையா? ஒரு ராஜா தன்னுடைய மந்திரிகளை பார்த்து, நீ இந்த இந்த போர்ட்போலியோ நீ எடுத்துக்கோ, இந்த பவர் நீ எடுத்துக்கோ, இந்த பொறுப்பை நீ எடுத்துக்கோ அப்படின்னு ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குற. அந்த பொறுப்புக்கு எடுத்துக் கொள்கிறவனுக்கு அந்த பொறுப்பு அந்த பவர் எங்க இருந்து வந்தது? ராஜாவுடைய பவர் தான் ஒவ்வொரு மந்திரிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. இண்டிபெண்டா வாழ்க்கை எந்த பவரும் கிடையாது. அந்த ராஜாவோட பவரையே தான் ராஜா ஆளுக்கெல்லாம் விவாகம் பண்ணி பிரிச்சு கொடுத்து உங்களுடைய கர்மா காரியத்தை நீங்க பண்ணி இந்த தேசத்தை நல்லபடியா சஸ்டெயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பிராணனும் பஞ்சவிதமாக ஐந்தாக தன்னுடைய சக்தியை பிரித்து, அது போல நாட் லிட்ரலி பிரித்து இந்த தேகத்தை காப்பாற்றுறது. பிராணன் வந்து முக்கியமான வேலை, மூச்சு இழுக்கிற வேலையை எடுத்துருக்கு. சமான வாயு டைஜஷன், அபான வாயு பாடியோட லோவர் போர்ஷன் கீழ் பாகத்தை எடுத்துருக்கு. தியானம் தேகத்தினுடைய மேல் பாகத்தை எடுத்துருக்கு, மேல தள்ளுறது. அபானன் கீழே தள்ளுறது. தியானம் வந்து சர்க்குலேட் ஆகுது. கேன உத்கிரமத்தை, எப்படி வந்து இது இந்த பிராணம் தேகத்தை விட்டு வெளியில போறது? ஹவு டஸ் இட் கோ? பை வாட் மீன்ஸ் டஸ் இட் கோ அப்படின்னு கேட்கும்போது நாடிகளை பத்தி பேசுறாரு. 72 crore 72 lakh 10,000 நாடி இருக்கு இந்த தேகத்துல. அந்த ஒரே அந்த நாடி எல்லாம் சுத்தி சுத்தி வருது. இங்க இருந்து ஹிருதயத்துல இருந்து ஆரம்பிச்சு மற்ற இடங்களுக்கு போறது. ஆனா அதுல ஒரே ஒரு நாடி சுஷுமனா நாடி மட்டும் மேல் நோக்கி போறது. அந்த மேல் நோக்கி போகின்ற அந்த நாடி மூலமாக உதாரண பிராணம் இந்த ஜீவனை வெளியில தள்ளுறது. யதா சங்கல்பிதம் லோகம் நயதி. அதுக்கப்புறம் எந்த லோகத்துக்கு அது போகணும்? இறக்கும்போது யார் யார் எந்த சம்ஸ்காரத்தோட எந்த எண்ணத்தோட இருக்கிறார்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியான லோகத்துக்கு அது அழைத்து போகிறது. அஞ்சாவது கேள்வி, கதம் பாகியம் அதிகதே, இந்த பிராணன் எப்படி வெளியில இந்த அண்டத்தை தாக்கிறது, அண்டத்தை எப்படி ரட்சிக்கிறது?
இந்த பிரம்ம பாகிய பிரபஞ்சத்தை எப்படி ரட்சிக்கிறதுன்னு கேட்கும்போது அதிதெய்வமாக அஞ்சு சக்திகளாக இருக்கு. இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபைவ் சக்தி, சன், ஹீட், ஸ்பேஸ், ஏர், ஆதித்யா, தேஜக, ஆகாஷகா, ஆதித்யா, தேஜ, ஆகாஷகா, வாயு, பிருத்வியாக இருந்து இதே பிராணம் தான் வெளி உலகை இந்த பிரபஞ்சத்தை சாமிக்கிறது. கதம் தேகேந்திரியாதிக்கம் அத்தியாத்மம் அதிபத்து, எப்படி இந்த தேகத்தை காக்கிறது, எப்படி இந்த தேகத்தை இந்த பிண்டம் எஷ்டியை எப்படி காப்பாற்றுறது. இதே தேவதாஸ் தான் இந்த தேகத்திலே இருந்துட்டு பிராணன் சொன்னபடி பிராணனுடைய சக்தியை வைத்து இந்த தேகம் அந்த தேகத்தை ரட்சிக்கிறார்கள். அதே தேவதாஸ் அதே பிராணன் தான் தேகத்திலையும் வெளியிலையும், பிராணன் வெளியிலையும் இந்த சக்திகளா இருக்கு, பிராணன் தேகத்திலையும் இந்த மாதிரி இந்திராதி தேவதாக இருந்து நம்மளுடைய தேகத்தை ரட்சிக்கிறது. இப்படியாக மூணாவது சாப்டர் முடிஞ்சது. என்ன சும்மா சம்மரைஸ் பண்றேன். நாலாவது சாப்டர் ஜீவாத்ம ஸ்வரூபம். அவரும் பாக்யா அஞ்சு கேள்வி கேட்கிறார். இன் ஸ்வப்னா அண்ட் சுஷுப்தி ஏதஸ்மின் புருஷே காணி பகந்தி, எதெல்லாம் தூங்குறது இந்த புருஷனிடத்தில், இந்த கைகாலுடன் இருக்கிற இந்த புருஷனிடத்தில் எந்தெந்த அவயவங்கள் விட்ராது, செயல்பாட்டில இருந்து விடுபடுறது. குரு பதில் என்ன சொல்ற, தத் சர்வம் பரே தேவி மனசி இயக்கி பவந்தி, தூங்கும் பொழுது எல்லாமே மனசில் லயமாகி விடுகிறது. அஸ்மின் காணி ஜாகிருதி, எதெல்லாம் முயற்சின்றிருக்கு இந்த புருஷனிடத்தில், எல்லாமே லயமானப்புறம் முயற்சின்றிருக்கிறது பிராணன், பிராணன் முயற்சி அப்புறமா ஏசுதேவா சொப்னா பசுதி, சொப்னான் பசுதி, யாரு சொப்னத்தை பார்க்கிறார்கள், எல்லாரும் தூங்கினப்புறம் இந்திரியங்கள்லாம் வித்ரா ஆயிடுது, மனசு வித்ரா ஆயிடுது, அவர் சொப்னம் பார்க்கறது யாரு, சொப்னம் பார்க்கறது சுஷுப்தி அவஸ்தால டீப் ஸ்லீப்லேருந்து கொஞ்சம் முடிச்சு வரும்போது யாரு பாக்குறாங்க, மனசுதான் பார்க்கறது. இப்ப இங்க மனசுங்கிறது மைனஸ் கான்சியஸ் மைண்ட் இல்ல சப்கான்சியஸ் மைண்ட், அதுதான் இந்த கனவை பார்க்கிறது. மனசே தான் சப்ஜெக்ட் ஆகும், பல விசித்திர உலகத்தை கிரியேட் பண்ணி தானே எல்லாமாகவும் இருந்து இந்த சொப்பனத்தை அனுபவிக்கிறது. அப்புறம் முழுப்பு சத்திய ஏகத்துக்கம் பவதி, முழிச்சு தூங்கி சொப்னம் கண்டு மறுபடியும் கூட்டத்துக்கு போகும்போது ஆழ்ந்து கூட்டத்துக்கு போகும்போது இந்த ஆனந்தம் யாருக்கு ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த ஆனந்தம் அந்த சூக்ஷ்மமாக இருக்கின்ற அந்த மனசு அந்த ஜீவனுக்கு ஏற்படுகிறது. கஸ்மின் ஊ யாரிடத்தில் சர்வம் சம்பிரதிஷ்டா பவந்தி, இந்த எல்லா இந்திரியங்கள் இந்த மனசு எல்லாம் யாரிடத்தில் சத்திஷ்டமாக இருக்கிறது, அதுக்கு குரு என்ன சொல்றார், சரே ஆத்மி சச்சிதானந்த பிரம்மனிடத்திலேயே எல்லாம் சத்திஷ்டமாக இருக்கிறது. சச்சிதானந்த பிரம்மன் தான் பக்ஷி சொருப்பமாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது. அதுக்கு என்ன சொல்றது உபநிஷத்து அழகா, எப்படி இந்த பறவைகள்லாம் ஒரு மரத்துல இருந்து இருந்து அந்த மரத்திலேருந்து கிளம்பி பலவிதமான இடங்களுக்கு போய் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து அந்த மரத்திலேயே அடங்கி விட்டுருக்கு ஒரு செப்புமாக, அந்த மரம் தானே எல்லாத்தையும் சப்போர்ட் பண்றது. அது போல இந்த சச்சித்தா ஆனந்த பிரம்மத்தின் இடத்திலேருந்தே எல்லாம் இங்கேருந்து போய் எல்லாம் பலவிதமாக விசித்திர உலகமாக ஆகி எல்லாத்தையும் மனது வச்சுட்டு மறுபடியும் திரும்பவே அந்த எது இந்த இந்திரியங்கள்லாம் இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் இருக்கேன் அதெல்லாம் அந்த பறவைகள் மாதிரி போய் இந்த உலகத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் வந்து இந்த மரத்திலேயே மரமே அதுக்கு சப்போர்ட்டாக இருந்து எந்த அதிஷ்டானமாக இருக்கிறதோ அங்க அடங்கி விடுகிறது. இது எல்லாமே இந்த ஜாகர சொப்ன சுசித்தி அவஸ்தா மூணுமே இந்த சச்சிதானந்த சுரூபமாக இருக்கிற பிரம்மனிடத்தில் தான் அதிஷ்டானமாக இருக்கிறது. அப்ப இந்த ஜீவனம் தான்
அது அனுபவிக்கிற அந்த ஜீவனுக்கும் அதிஷ்டானமாக இருப்பது சந்தோஷ்டா பவந்திங்கிறது எல்லாமே எல்லாமே இந்த பிரம்மன் இடத்திலேயே தான். அந்த பிரம்மன் எப்படிப்பட்டது? அச்சாயம், காரண சரீர அனுபவித்தம். சாயம்னா சொல்றோம்ல, அழித்து தர ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிறது. என்ன ஒட்டிக்கிறதுன்னா அஜ்ஞானம். அச்சாயம் அது நிறுத்தி எதுவும் ஒட்டுறது இல்லை, அதனால அதுக்கு அஜ்ஞானம் இல்லாதனால நத்திங் கட்டுது. அசரீரம் அது சூக்ஷ்ம சரீரம்னு எதுவும் கிடையாது. அலோகிதம் சூழ சரீரம்னு எதுவும் இல்லை. இப்படியாக இருக்கின்ற மூன்று சரீரமும் இருக்காது. ஏன்னா ஒரு ஜீவனுக்கு இந்த மூணு சரீரம் இருக்கிற மாதிரி பேசுறோம் இல்லையா, மூணு சரீரம் பரமாத்மாவுக்கு இல்லை. இது யார் அறிகிறானோ மகா சர்வமகபதி பிரம்மவே பிரம்மேகபதி. நாலாவது சாப்டர், அஞ்சாவது சாப்டர் சைத்யாசிய காமாரா பிரத்யக்ஷ ஓங்கார உபாசனா வந்தீங்க. ஒருத்தர் ஒரு ஓங்கார உபாசனை செய்யும் பொழுது என்ன ஆறுது, என்ன பலன் அப்படிங்கிறது சிஷியனுடைய கேள்வி. அவன் மெடிடேஷன் செய்வாரா, அவன் எங்கே செல்கிறான், எந்த நோக்கத்துக்கு செல்கிறான்? அப்ப குரு சொல்ற ஏகமாத்திரம் அதாவது அகாரத்தில் மட்டும் விமானம் செய்பவர். ஆனா என்ன ஆ மட்டும் சொல்றவன் இல்ல, ஓங்காரத்தில் இருக்கிற அகார உகாரம் அகாரத்துல அகாரம் எதை குறிக்கிறது, அகாரம் எதை குறிக்கிறது, சூழல் சரீரத்தை குறிக்கிறது, விராட் புருஷனை குறிக்கிறது. அவனே நினைத்து யார் தியானம் செய்கிறார்களோ மெடிடேஷன் ஏகமாத்தா, அவன் ஏகீபவதி அந்த சொரூபமே லயமான பிரம்ம. அந்த சொரூபத்தோட சாட்சாத்காரமான பிறகு, விராட் சுரூபத்தோட சாட்சாத்காரமான பிறகு இந்த தேகத்தை விட்டு போகும்பொழுது ரிக்தேவதா அவனே அழித்து செல்கிறது. எங்கே அழித்து செல்கிறது? மனுஷலோகத்துக்கே அழித்து செல்கிறது. மனுஷலோகத்துக்கு போறதுக்கே மனுஷன் ஸ்பெஷலா யாராவது வந்து அழிச்சு போகணுமா கேட்டா, சாதாரணமா ஒரு மனுஷன் இறந்து போனான்னா அவனுக்கு நடுவில் ஜஸ்ட் வெயிட் இமீடியட்லி நாட் பான். அதனால அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் இல்லாமல் மறுபடியும் எப்படி பிறப்போமோ எங்க பிறப்போமோங்கிற ஆங்கைட்டி எல்லாம் இருப்பாங்க. மறுபடியும் மனுஷலோகத்திலேயே ஒரு நல்ல குடும்பத்துல நல்ல குணங்களுடையவனாக அந்த குடும்பத்திலையும் இவனுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கோ அந்த குணங்களும் அந்த குடும்பத்துல இருக்கிறவனுக்கும் இருக்கிற மாதிரியான அந்த குடும்பத்துல அந்த தேசத்துல அந்த தேகத்துல அவன் மறுபடியும் கிடைக்கிறான். அவனோட சந்ததியும் அதனால் பலனடைகிறது. அப்ப அந்த சந்ததி வந்து சும்மா ரேண்டமா பலனடைகிறது இல்ல, அந்த சந்ததி அவனுக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் அவனிடத்துல இருக்கிற நற்பண்புகள் தான் எடுத்துக்கிறான். காரணம் என்னன்னா அவ்வளவு புண்ணியம் பண்ணியிருப்பான். மெடிடேஷன்ங்கிறது அப்பேற்பட்டது. அவருக்கு பிறக்கின்ற குழந்தைகளும் நிறைய புண்ணியம் பண்ணினவர்களாக குணமுடையவர்களாக அந்த சந்ததி வளருகிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து த்விமாத்திர உகார த்விமாத்திரம் இரண்டாவது மாத்திரை அதாவது அகார உகார ரெண்டையும் சேர்த்து கண்டதாக இருந்தால் இவனை எடுக்கலாம். இந்த உபாசனை செய்பவன் யஜுபி எதிர்தேவதா எதிர்வேத தேவதாவால் அந்தரிக்ஷம் அன்வேசி இன்பிட்வீன் லோகம் இருக்கே சந்திரலோகம் சுத்தலோகம் இதெல்லாம் இருக்கு அந்த லோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அங்கே பட் அகைன் இ கம்ஸ் பேக் மறுபடியும் மனுஷ லோகத்துக்கே வந்து கிடைக்கிறான். அவனுடைய புண்ணியம் தீர்ந்து பிறகு டு கம் பேக். ஆனா மனுஷ லோகத்துக்கு வர்ற இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் இன்னும் நிறைய சௌகரியத்தோட நிறைய ஆனந்தத்தோட இருக்கிறான். கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் பெட்டர் தேன் பீயிங் மனுஷ லோகம். திரிமாத்திரம் அடுத்து அகார உகார மகார. இந்த குமாத்திரம்ங்கிறது வெறும் உண்மை மட்டும் இல்ல, முழுமையாக உங்கார உபாசனை அவனுக்கு என்ன ஆகுது? அவன் சாமபிகி சாமவேத தேவதாவால் அழைத்து செல்லப்படுகிறான். இங்கே பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்லப்படுகிறான். அங்கு அவன் ரொம்ப நாள் இருப்பான், ரொம்ப சந்தோஷமாக. அப்புறம் அங்க சிரம முக்தி எல்லாம் ஏற்படுறான். எதா பாதோதரவா விருந்து முச்சதே பாப்பனா விருந்து சாதோதி
இங்க இருந்து கிளம்பிடுச்சு அப்போஸ் அவன் சில மூட்டையோட தானே போயிருப்பான். என்னதான் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சஞ்சிட்டு பார்க்கலாம் இருக்கு, அதனால ஏற்படுற கஷ்டங்கள்லாம் இருக்கத்தான் செய்யணும். அது எப்படி அங்க போய் சம முக்தி அப்படின்னு கேட்டால், அங்க போன உடனே அவன் முக்தி அடைவதில்லை, அங்க போய் அவன் பிரம இடத்துல மறுபடியும் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கணும். சொல்லி கொடுத்து பிரம்மன் ரெடியா இருப்பார். அவன் சொல்லிக் கொடுத்து எனக்கு ஞானம் ஏற்படும் போது எப்படி பூலோகத்தில் இருக்கும்போது ஜீவன் முக்தனாக இருக்கிறானோ அதே போல அவன் பிரம்மலோகத்தில் ஜீவன் முக்தனாக இருக்கிறான். பெரிய அட்வான்டேஜ். அது எப்படி அவனுக்கு அத்தனை சுலபமாக நடக்கிறது? இந்த ஓங்கார உபாசனை செய்ததால எப்படி பாம்பு தன்னுடைய பழைய சட்டையை உதிர்த்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா புதுசா பலப்பலப்படாமல் இருக்கு. அந்த பழைய சட்டையினால ஏற்படுகின்ற அந்த உபாதை எல்லாம் அதுக்கு இல்லாமல் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக போகிறதோ அந்த மாதிரி அங்க போறான். அப்பனா என்ன அர்த்தம்? புதுசா ஃப்ரெஷ்ஷா போறான்னா நியூ பாடி, ஸ்பெஷல் பாடி இருக்கு பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு. ஆனால் அவனுடைய பாபங்கள்னா அவனை ஒரு பெரிய ஆப்ஸ்டக்கலா இருக்கிறது இல்லை. நம்ம பூலோகத்துல இருக்கும்போது அந்த பாபம் மேனிஃபெஸ்ட் ஆகும் போது சர்டிஃபை ஆகும் போது நமக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருக்கு. ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, ஏதோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு காரியம் மேல வந்துருக்கு. நீங்க பத்திய பண்ண எதை வந்து நீங்க தேடி போகணும்னு நினைக்கிறீங்களோ அது தேடி போக முடியாம நிறைய தடங்கல்கள் தான் ஏற்படுறது. இல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல சில தடங்கள் ஏற்படலாம். அதெல்லாம் இல்லாமல் அனுகூலமாக இருக்கும்னு அர்த்தம். இப்பவும் கடைசியில அம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அவன் சொல்லியிருந்தாலுடைய நமக்கு முக்தி இல்லை, மோட்சம் இல்லை. பட் அங்க வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுனால அவனுக்கு சம முக்தி நிச்சயம், அங்கிருந்து அவனுக்கு முக்தி டெஃபினட்டா இருக்கும் அப்படிங்கிறது ஓங்கார உபாசனையுடைய விசேஷம். தென் அங்கிருந்து திருமுக்த மகாபிரவதி, அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ், ஹீ கெயின் சாந்தம் அஜரம் அமிர்தம் அமயம். அப்புறம் சாந்தம்ங்கிறது மங்களகரம், அதாவது ஆனந்தம். அஜரம் மறுபடியும் ஜரா மரணம் இல்லை, வியாதி வயோதிகம் இதெல்லாம் அவனுக்கு இல்லை. அமிர்தம் ஃப்ரீ ஃப்ரம் டெத், அமிர்தம் இல்லை, அபயம் பயம் இல்லை. என்னை விட்டு இரண்டாவதோ பெயராத வேற ஏதாவது இருந்தால் தானே பயம். இப்போ ஏற்கனவே அதித்தியம்னு தெரிஞ்ச பிறகு பத்தி விச் கேன் இது ஃபிஃப்த் சாப்டர். அப்புறம் ஆறாவது சாப்டர்ல நம்ம கடைசியில் பார்த்தது சோழ சகலாசனுக்காக யாரு ஸ்டேஷன் கேட்கிறார். அதுக்கு ஒரு கதை சொல்றாரு, ஒரு ராஜகுமார் அவன் கேட்டான், எனக்கு தெரியல நான் உங்களை வந்து கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி, வேர் இஸ் திஸ் புருஷா, இந்த சோழசக்கல புருஷன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறார். இமையே அந்த சரீரே, அந்த சரீரே அப்படின்னா இந்த தேகத்திலேயே இந்த மனசிலேயே நீ ஜீவனாக இருக்கும் பொழுதே, இந்த மனதிலேயே நீ இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே நீக்கே இந்த புருஷனை நீ தெரிந்து கொள்ளலாம். சூரியனுடைய வெளிச்சம் எல்லா இடத்துலயும் இருந்தாலும் எல்லாமே அது மேனிஃபெஸ்ட் பண்றது. தண்ணியில சூரியன் நல்லா அழகா தெரியாது, மிரர்ல சூரியன் அழகா தெரியாது, மத்த வஸ்துக்கள்ல சூரியன் படலன்னு அர்த்தம் இருக்கு. ஆனா அதோடைய பிரபாவம் அங்க நமக்கு தெரியறது. அதே போல தேகமும் மனசு எல்லாமே பிரம்மன் தான் என்றாலும் ஆனால் அது மிளறுகின்ற இடம் எப்படின்னா மனசு தான். அதனால இந்த மைண்ட் மனசுல தான் அது அழகாக பிரதிபலிக்கிறது. அதனால நோன் த்ரூ யுவர் மைண்ட், மனதில் தெரிந்து கொள்ளலாம். இங்கே இவ இந்த சரீரத்தில் இருக்கும் பொழுதே இந்த சரீரத்திலேயே நீ தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மனசும் ஒரு சரீரம் தானே, அந்தக்கரணம்ங்கிறது சுஷ்மி சரீரம், நீ தெரிந்து கொள்ளலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறது? தெரிஞ்சுக்கணும்னா சாதாரணமா எல்லாத்தையும் ஒரு வஸ்துவாக இன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எஸ்மின் பிரபவந்தி ஏதாவா சோழசக்கராக, யாரிடத்திலிருந்து சோழசக்கரை உற்பத்தி ஆனதோ அந்த காரணமாக அவனை நீ தெரிஞ்சுக்கொள்வாயாக. சரி, சோழசக்கரை எங்கிறதுங்கிறது அப்புறம் சொல்ற. சோழச கலையில முக்கியமாக முதல்ல பிராணன் அப்படின்னு வருது. சொல்லும் போது சகா ஈக்ஷான் சக்கரே, இந்த பிரம்மன் விஜுவலைஸ் பண்ற புக்மின் உட்கிராந்தே பத்தி எதிர் உடலை விட்டு போகும் பொழுது அவன் உட்கிராந்தக விஷயாமி, சைத்தன்யமாக இருக்கின்ற நான் உடலை விட்டு போனதாக ஆகிறேனோ
கஸ்மின்வா சரீரே பிரதிஷ்டிதே சதி, எது இந்த தேகத்தில் இருக்கும் பொழுது நிலைத்து இருக்கும் பொழுது பிரதிஷ்டாஸ்யாமி நான் இந்த தேகத்தில் இருப்பதாக உள்ளவர் அறிந்து கொள்கிறார்களோ அது போன்ற ஒன்றை நான் முதலில் சிருஷ்டி பண்ண வேண்டும். பகவான் இச்சான் கட்டரே பண்ணி இந்த சோழ சகலாவையும் சிருஷ்டி பண்ணினார். என்னது அது சிருஷ்டி பண்ணினது பிராணம் சக பிராணம் அப்படின்னு பிராணம் இருக்கும் பொழுது ஒருத்தன் இருக்கிறான், அந்த சேத்தனம் இருக்கிறது. பிராணம் விட்டு போயிடுச்சுன்னா அது ஆத்மா போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அந்த பிராணம் தான் லட்சணம், அதை வைத்துதான் அந்த சேத்தனம் இருக்கிறதா இல்லையான்னு ஒருத்தன் தெரிஞ்சு கொள்வான்னு சொல்லி நான் பிரம்மனை அறிந்து கொள்வது, இல்லை ஈஸ்வரனை அறிந்து கொள்வதற்கு, அந்த சேத்தனமாக இருக்கின்ற பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிராணம் காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் சோழசிக்கலால பிராணம் ஸ்ரத்தா கம் வாயு ஜோதிகி ஆபமா ஸ்திரி இந்திரியம் மனக அன்னம் அண்ணாது வீரியம், அதுக்கப்புறம் தபா மந்திரா கர்மஹா லோகாஹா லோகேஷு இப்படியாக சோழசிக்கலைகள் உற்பத்தி பண்ணினார் பகவான். இப்படி நதியிலிருந்து எல்லாம் உற்பத்தி ஆகி, சாரி கடல்ல இருந்து எல்லாம் உற்பத்தி ஆகி கடலிடத்திலே தெரிகிறதோ அது போல அவரை நீ தெரிந்து கொள்வாயாக. அதுதான் இந்த சோழசிக்கலை. இந்த சோழசிக்கலையும் பிரம்மனை தான் ஆதாரமாக வைத்து இருக்கிறது. தனியாக அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. மிதுன பிரம்மத்தில் இருந்து வந்தது மறுபடியும் மிதுன பிரம்மத்தின் இடத்திலேயே போய் அடைந்து கர்மா இருக்கிற வரைக்கும் சிருஷ்டிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கும், மறுபடியும் மறுபடியும் சிருஷ்டி வந்துட்டுதான் இருக்கும். பட் எப்படி வந்துருக்கு அது இதுன்னு யோசிச்சோம்னா எல்லாமே மாயா சக்தி தான், உண்மையிலேயே சிருஷ்டின்னு ஒண்ணு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டுதான் இது ஈஸ்வர சிருஷ்டி. அந்த ஈஸ்வர சிருஷ்டியில ஆயம் வந்திருக்கு எப்படி இப்படியாக தட்சிணோபனிஷத் ஆறு சாப்டரும் நம்ம வாசிப்போம். சக்தி மந்திரம் சொல்வோம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணு நியாம தேவாஹ பத்ரம் பஷ்யே மாக்ஷம் திரியஜத்ராஹ திரேரங்கைஹி விஷ்வாகும் சத்தன்முகினி யஷேம தேவஹி தையராயுஹ ஸ்வஸ்தி ந இந்திரோ புத்தஸ்ரவாஹ நம்முடைய பாதுகளால் சுனியாமஹா என்ன மேரி லிஸ்டன் ஓ தேவாஹா அந்த பாதுகளால் நாங்கள் கேட்போமாக. பத்ரம் பஷ்யேம அச்சுதி கண்களால் எது மங்களகரமாக இருக்கிறதோ அதை நாங்கள் பார்ப்போமாக. சிறைந்தி அங்கேயி சிஷ்டுவாகும் சத்தமுக்தி உங்களை நாங்கள் பூஜிப்போமாக. அதுனா சிஷ்யர்கள் பிரார்த்தனை பண்றோம், மேபி வர்ஷிப்யூ மேபி பிரேஸ்யூ, நாங்கள் உங்களுக்கு பண்ண வேண்டிய என்னென்ன கர்மா இருக்கோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு உங்களை துதிப்போமாக துதிப்போமாக. மேபி எங்கேஜ் அவர்சல்ஸ் இன் லைஃப் லாங் பிரேயர். தேவர்களை சுற்றி பண்ணுறதுல இந்த தேகம் அந்த தேகம் அதுக்காகவே இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இது காரியெல்லாம் நாங்கள்லாம் பண்ணணும் இல்லையா, அதனால எங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான தேகத்தை நீங்கள் சுற்ற ஆசீர்வாதம் பண்ணணும். அவ்வளோ விஷேம தேகம் இது எதாயும் இவ்வளோ நாளைக்கு இந்த தேகத்தில் ஆயு இருக்கிறதோ தேவர்கள் இந்த ஆயுளை எனக்கு சுற்றிருக்கிறாங்களோ கடைசி காலம் வரைக்கும் நான் இந்த தர்மத்தை தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்திரா விருத்தஸ்வராகா இந்திர பகவான் அவர் எங்களுக்கு நல்ல புகழை கொடுத்திருக்கார். பூஷாகா விஸ்வவேதாகா சூரிய பகவான் எங்களுடைய புத்தியை பிரகாசமாக்கி எங்களுக்கு வேண்டிய நல்ல அளவில் ஆரோக்கியத்தையும் ஞானத்தையும் கொடுத்திருக்கணும். நரிஷன் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தணும். கருட பகவான் நகரக்கூடியவர் போகக்கூடியவர், ஸ்பீடு இருக்கு, ஷார்ப்னஸ் இருக்கு, மெமரி இருக்கு. இப்படியாக இருக்கின்ற கருட பகவான் கிட்ட என்னென்ன
குணங்களுக்கும் அது எங்கிட்டே வச்சுக்கும் அவரும் எங்களுக்கு ரட்சிக்கணும். கர்டன் போனா யாரும் கொடுக்க வர முடியாது. ஒரு ஆப்ஸ்டிக்கல் இல்லாம போகக்கூடியவர் கர்டன். அது மாதிரி நாங்கள் எடுத்திருந்த இந்த சங்கல்பம் எடுத்திருந்து நாங்கள் இந்த உபநிஷத்துலாம் படிக்கிறோம், குரு கிட்ட படிக்கிறோம். எங்களுக்கு எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக அனுகூலமாக வித்தியாவட்டம் எல்லாம் அதிரியாக அவர் எங்களை ரட்சிக்கட்டும். சரீர யோகிதாவும் ஞான யோகிதாவும் கேட்டு ஹரி ஓம் நமஹ.